ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை 8:37 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் ஆயில்யம். பிற்பகல் 12:45 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30-9 வரை. யமகண்டம் காலை 10:30-12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30-3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதாவது நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு கலை ஆர்வம் பலிதமாகும். அற்புதமான இன்றைய நாளில் 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துரதிர்ஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் துணிச்சல் இருந்தால் அதிர்ஷ்டம் அதுவே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிருஷ்டி கணபதி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். நீண்ட நாள் வெளிநாட்டு ஆசை இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் சமாளிக்கும் திறமையை விட எதுவுமே இல்லாத போது சமாளிக்கும் திறமையே சாதனையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. விலகி சென்றவர்களை கூட விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய பூமி அல்லது நிலம் வாங்கக்கூடிய ஆசைகளுக்கான வருமானங்கள் அதிகரிக்கும். அயஸ்ட்ரோ பயோரிதப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்ன செய்யப்போகிறோம் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WJ. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் அதுவும் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்
ஜெ. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத அதாவது அரச யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறுது. அப்படிங்கிறத விட அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்கள் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அதிவேகத்தையும் முன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக் என். புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவியும் தொழில் ரீதியான வகையில் பெரிய பெரிய லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிலுவையிலிருந்து பாக்கிகள் வசூலாகும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்ந்த மனிதனாகவும் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹெச். துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் அமையும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் சாதனைக்கு வித்திடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக பிதாவழி உறவுகளால் பெருமையான அல்லது பிரபல்யமான வாய்ப்புகள் அமையும். அற்புதமான இன்றைய நாளில் 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவமானப்பட்ட வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய, திடீர் பதவி கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்னால் முடியும் என்பதை விட என்னால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்தனகிரி முருகப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யு. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிற
இருக்கிறதால தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஹேஸ்ட்ரோ பயோர் இதப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஒய். வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நற்காரியம் ஒன்று இன்றைய நாளில் நடந்தேறும். அற்புதமான இன்றைய நாளில் பூஜ்ஜியத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தை 1, இந்த தை 1க்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதாரண மனுஷால் கூட இலகுவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பல்வேறு சூட்சுமங்களில் வந்து ஒரு சிறு சூட்சுமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆதித்ய பகவான் அகில உலகத்திற்கே படி இழக்கக்கூடிய, அகில உலகத்தை ஒரே நிலையில் நிறுத்தி வைக்கக்கூடிய, அகில உலகத்திற்கே வந்து ஜாதி பேதமில்லாமல், அதாவது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து ஜந்துக்களுக்கும், ஏன் மனிதராக மட்டுமல்ல விஷ ஜந்துக்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் விரயமில்லாத ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதித்ய பகவான் தை 1 தேதி, அதாவது தமிழ் மாதத்தில் தை மாதம் வரக்கூடிய முதல் தேதி அன்று மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்ற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப அடிப்படையை நிலைநிறுத்துகிற இந்த ஆதித்ய பகவான் மகர ராசிக்கு வரக்கூடிய அன்றைய நாள் தான் தை 1. அப்போது மகர ராசிக்கு தை அதாவது இந்த ஆதித்ய பகவான் வரும்பொழுது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற சூட்சுமம் உலகத்தில் யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் மேன்மையை கொடுக்கக்கூடிய, நமக்கும் நல்ல காலம் உண்டு என்ற விசையை என்ற விதையை விதைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையுது. அதனுடைய அச்சாரம் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.